ಬೇರೆ ಬೆಲೆ ಗೊತ್ತಲ್ಲ Hey guys, welcome back to Yaro's Musings with me, Yarini. So, இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட கிச்சனுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க சாரி நம்மளோட கிச்சனுக்கு இல்லை நம்ம தான் வந்துட்டு இன்னொருத்தவங்களோட கிச்சனுக்கு கெஸ்ட்டாக போக போகிறோம் ஸோ யாரோட கிச்சன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் இன் லா கிச்சனுக்கு தான் நான் இப்போ அவங்க எல்லோரும் கூப்பிட்டு போக போகிறேன் அவங்க வந்துட்டு சைதாப்பேட்டில் இருக்கிறாங்க அவங்களோட நேம் வந்துட்டு நேஹா ஹலேஷ் ஸ்ரேஷ்டா ஸோ சூப்பராக சமைப்பாங்க அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு கல்யாணம் எங்கள் ரெண்டு பேருக்கு எனக்கும் அருணுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்துட்டு எங்களுக்கு அவங்க வீட்டில் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறச்ச அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு மொத்தமே எல்லாமே செஞ்சு போட்டாங்க அண்ட் அதில் வந்துட்டு பேபிகார்ன் பஜ்ஜி ஒன்று செஞ்சாங்க சூப்பராக இருந்துச்சு ஆஃப்டர் 4 இயர்ஸ் கழித்து கூட நான் இன்னும் அதை ஞாபகம் வச்சுருக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா சமைப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவங்க நமக்காக வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஒன்று காட்டுறேன் சொல்லியிருக்காங்க அண்ட் ஸ்வீட் ரெசிபி நான் ஏற்கனவே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொன்னேன் ஸ்வீட்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஸோ அவங்க இன்றைக்கி செய்ய போகிற ஸ்வீட்டும் வந்து அசோகா அல்வா அதுவும் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்கிறாங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க சாரி நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்னதுன்னா வந்துட்டு நேஹா வந்துட்டு அவங்களோட ஃபேஸை காட்டி நமக்கு சொல்லித்தரத்து கொஞ்சம் லைட்டாக ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால நமக்கு வந்துட்டு வாய்ஸ் மட்டும் தான் தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே அவங்க வாய்ஸ் கொடுத்தாலே வந்துட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்றதுனால நமக்கும் ஓகே ஈஸியாக நம்மளும் கற்றுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டோம் சரி இப்போ வாங்க உண்மையால நம்ம இப்போ அங்கே போய் கற்றுக்கலாம் நான் திருப்பிலாம் வரமாட்டேன் வணக்கம் இன்றைக்கி யாரோஸ் மியூசிங்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு ஸ்வீட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோகா அல்வா இந்த ஸ்வீட் வந்துட்டு நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா மோஸ்ட்டாக எப்போதுமே வந்துட்டு தீபாவளி அப்படின்னா இந்த ஸ்வீட்டை செஞ்சுருவாங்க கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட ஏன்னா இது நம்மளோட பேஸ் வந்துட்டு இந்த ஸ்வீட்டுக்கு வந்து பைத்தம்பருப்பு ஸோ இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறது இதுக்கான என்ன இன்க்ரீடியன்ஸுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் ஸோ இது வந்து பைத்தம்பருப்பு நான் இப்போது ஒரு டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வந்துட்டு ஒரே அளவில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஒரு டம்ளர் பைத்தம்பருப்பு அதுக்கு பாதி அளவு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அண்டு ஸ்வீட்டுக்கு ஏற்ற தேவையான சர்க்கரை வந்துட்டு நான் 3 times நான் எவ்வளோ பருப்பு எடுத்திருக்கேனோ அதை விட 3 times நான் சுகர் வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதோடய நான் ஏலக்காவும் சேர்த்து பவுடர் பண்ணி 3 times நான் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் தேவையான அளவு கேஷ்யூஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு பேனை வந்துட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஸோ தட் நம்ம வந்துட்டு அல்வா மாதிரி கிண்டணும் இல்லையா ஸோ கொஞ்சம் பேன் வந்துட்டு கொஞ்சம் கனமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பைத்தம்பருப்பை வந்துட்டு நான் லைட்டாக 1 tablespoon யூஸ் பண்ண எடுத்து வச்சிருக்க நெய்லேருந்தே வந்துட்டு 1 tablespoon நெய் எடுத்து கொஞ்சம் அந்த பருப்பை வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அரோமா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு நான் 1 tumbler பைத்தம்பருப்பு எடுத்தேன் அதுக்கு வந்துட்டு 2.5 tumblers நான் வந்துட்டு தண்ணி விட்டு உங்க ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விசில் வேணுமோ நான் வந்துட்டு 3 whistles விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வேக வச்சு எடுத்துட்டு நீங்க வேணும்னா மத்து வச்சு நீங்க கடைஞ்சிக்கலாம் நடுவில் எதுவும் பருப்பு வராத மாதிரி மோஸ்டா அது வந்துட்டு நல்லா குழஞ்சிரும் நான் வந்துட்டு அல்வா அளவுக்கு கிண்டணும்ன்றதுனால கொஞ்சம் அதை ஆற விட்டுட்டு நான் மிக்சியில போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம எப்படி பண்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நீங்க வந்துட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பைத்தம்பருப்பை போட்டுக்க போறோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சே பண்ண பார்க்கலாம் இப்ப நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நான் இதுல வந்துட்டு எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு போட்டுறேன் போட்டுட்டு கொஞ்சம் கெட்டி வராம நல்லா நெய்யோட நல்லா ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை ரோஸ்ட் பண்ணலாம் கோதுமை சேர்க்கறதுக்கான ரீசன் வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகும் இப்ப கோதுமை வந்துட்டு
நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நெய்யோட இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த பயத்தம்பருப்பு வேக வச்சு பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்க பயத்தம்பருப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கை விடாமல் கலரிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி கிளறிட்டே இருந்தேன் ஸோ இதுவே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா அந்த கோதுமாவோட பைண்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 டீஸ்பூன் ஐ மீன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வைப்பேன் இது நீங்கள் பயத்தம்பருப்பு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டு அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நீங்கள் வேக வச்சு எடுத்த அளவுக்கு அது போடும் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா சுகரையும் நம்ம போட்டுட்டு எடுத்து வச்சிருந்த சுகர் அளவு எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் நெய் சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் அந்த அல்வா பதம் இல்லையா ஸோ அது வர வரைக்கும் இந்த சர்க்கரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ நான் இப்போ இன்க்ரீடியன்ஸில் வந்துட்டு குங்குமப்பூ இல்லை கேசரி பவுடர் எதுவும் சொல்லலை இப்போ நீங்கள் நேச்சுரலாக அதே கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே பிளெயினாகவே விட்டுடலாம் அப்படி இல்லை உங்களுக்கு குங்குமப்பூ போடுறது விருப்பம் இருந்தால் நீங்கள் குங்குமப்பூவும் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் எடுத்து அதை ஒரு 1 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் இதில் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த 3 விதத்தில் நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா கிண்டிட்டே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 மினிட்ஸாக நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இந்த மாதிரி ஒட்டாமல் இந்த ஸ்டேஜில் இருக்கு இப்போ வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிட்டேன் நெய் சூடா இருக்கு கொஞ்சம் நல்லா இது நெய் வந்து எவ்வளோ எடுக்கிறோன்றது அவங்கவுங்களோட விருப்பம் நிறைய நெய் வேண்டாம்னு வச்சுன்னா நீங்க கம்மி பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்ச அளவை விட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்து தான் நான் இப்போ இந்த நெய்யை ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோதுமை மாவுலாம் போட்டு ரோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க நெய்யில வேணா தனியா வந்துட்டு கேஷ்யூ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இத எவ்வளவு நெய் போட்டாலுமே வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ பாத்தீங்களா நல்லா கொஞ்சம் சைட்லாம் ஒட்டாம மிக்ஸ் பண்ண அந்த ஷேப்புக்கே நம்மளுக்கு வருது இது நல்லா கட்டியாகிற அளவுக்குலாம் வந்துட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே கூட நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா 6 வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு கெட்டியாகும் அவ்வளோதான் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்துட்டு நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ சூடான சுவையான அசோக் அல்வா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா எல்லாரும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ நம்மளோட அவெஞ்சர்ஸில் வர மாதிரி ஒரு போர்ட்டல் வழியாக ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு அவங்க அப்பப்போ போயிட்டு வருவாங்க ஸோ அதே மாதிரி உங்கள் எல்லோரையும் நான் வந்துட்டு 10 ஆவடி டு சைதாப்பட் வித்தின் 10 மினிட்ஸ்குள்ளே 2 அண்ட் ஃப்ரோ
ஜேர்னியை காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஐடியாவை அப்படியே வச்சுப்போம், நம்ம லேட்டர் ஆன் ஸ்டேஜஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் நிறையா சம்பாதிக்கலாம் நானும் யோசிச்சு வச்சுருக்கிறேன். சரி ஓகே. எனிவேஸ் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்துட்டு நேஹா வந்துட்டு நமக்கு சூப்பரான ஒரு அஷோகா ஹல்வா ரெசிபியை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுவோம். அண்ட் எப்படி நீங்கள் வந்துட்டு எனக்கும் அருண்க்கும் எப்படி எங்களோட வீடியோஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் நேஹாவோட வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.